கதவுகள் இல்லாத அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லாத கடைகளை கட்டிக்கொடுத்து கொடுத்து அதிக வாடகை வசூலிக்கும் நாகர்கோவில் நகராட்சி மீது வியாபாரிகள் கடும் அதிருப்தியில் உள்ளனர் கனகமூலம் சந்தையில் என்ன நடக்கிறது என்பதை அலசுகிறது இந்த தொகுப்பு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் கனகமூலம் சந்தை உள்ளது மொத்தம் மூன்று ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த சந்தை நகராட்சியால் ஏலம் விடப்படும் ஏலம் எடுப்பவர் வியாபாரிகளிடம் வாடகை வசூல் செய்வார் தமிழகத்தின் எல்லா ஊரக சந்தைகளைப் போலவே இங்கும் ஓலை கூரைகளில் முன்னூற்று அறுபத்தி இரண்டு கடைகள் இருந்தன அடுத்தடுத்து நிகழ்ந்த தீ விபத்துகளை அடுத்து நகராட்சி சார்பில் இருநூற்று அறுபத்தி இரண்டு நிரந்தர கடைகள் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் கட்டி முடிக்கப்பட்டு கடந்த ஜூலை மாதத்தில் வியாபாரிகளுக்கு ஏலம் விடப்பட்டன இவற்றின் கணிசமான கடைகளில் கதவுகள் இல்லை மின் மீட்டர்கள் பொருத்தப்படவில்லை அடிப்படை வசதிகளான கழிவறை குடிநீர் தீயணைப்பு வசதிகள் எதுவும் செய்யப்படவில்லை மழைக்கு அனைத்து கடைகளும் ஒழுகுகின்றன ஆனால் வாடகையும் சேவை வரியும் அதிகமாக வசூலிக்கப்படுகின்றன என குற்றம் சாட்டுகின்றனர் வியாபாரிகள் மாசம் ஆறாயிரம் வாடகை போட்டிருக்காங்க அதுக்கு மேலே இப்போ சேவை வரின்னு ஒன்று சொல்லுவாங்க அது எங்களால் கண்டிப்பாக கட்ட முடியாது டெபாசிட் ஒரு லட்சம் பிளஸ் எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபா அடிஷனல் டெபாசிட் அப்படி ஒரு லட்சத்து எழுபத்தி ரூபா கட்டிருக்கோம் ஒரு கடைக்கு ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் கட்டிருக்கும் சார் எந்த பில்டிங்கும் கம்ப்ளீட்டான கிடையாது எல்லாமே கம்ப்ளீட்டாக லீக்கான பில்டிங்கள் எந்த ஒர்க்கும் ஃபினிஷிங் ஆகலை கடைகளுக்கு தனித்தனி மீட்டர் கிடையாது டாய்லெட் கிடையாது பைப்பு கிடையாது ஸ்ட்ரீட் லைட் கிடையாது க பில் இல்லாமல் எலக்ட்ரிசிட்டி பில் ஐநூறுவா வாங்கியிருக்காங்க அறுநூறுவா வாங்கியிருக்காங்க கேட்டாச்சுன்னா மிரட்டுறாங்க மினிசிபாலிலிருந்து ஒரு சிலர் பல கடைகளை ஏலம் எடுத்துக்கொண்டு அவற்றை மிக அதிக தொகையில் உள் வாடகைக்கும் விடுவதாக புகார் எழுந்துள்ளது வியாபாரம் குறைந்துள்ள நிலையில் வாடகை கட்ட முடியாமல் வியாபாரிகள் தவித்து வருகின்றனர் அவங்க தான் கேட்காங்க நாங்க கொடுக்கணும் கொடுக்கணும் கொடுக்கலனா கடை விட்டு வெளியே போங்க இந்த சேவவரி சேவவரி ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐம்பது ரூபா கொடுக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைன்னா கடை விட்டு வெளியே போங்க நாங்கள் வாடகை குறைச்சி கேட்டதுக்கு அங்கே போய் கேட்டதுக்கு சொல்லுவாங்க போமா போமா வெளியே போமா கடை விட்டு வெளியே இந்த ரூமை விட்டு வெளியே போமான்னு சொல்லி விரட்டு அவன் இதுகுறித்து எமது செய்தியாளர் நகராட்சி ஆணையரிடம் கேட்டபோது விரைவில் அனைத்து வசதிகளும் செய்து தரப்படும் என்றும் உள் வாடகைக்கு விடுவதை நகராட்சி கண்காணிக்க முடியாது என்றும் தெரிவித்துள்ளார் வியாபாரிகளின் கோரிக்கையை நகராட்சி விரைந்து நிறைவேற்றினால் மட்டுமே இந்த கடைகள் கட்டிய நோக்கம் நிறைவேறும்